மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வசதித்துறையிலேருந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெக்யூர்மெண்ட்டை இது எப்படி விண்ணப்பிக்கணும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க விரைவில் முடிவடையக்கூடிய வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய ரயில்வே துறையிலேருந்து ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மின்சாரத்துறையிலேருந்து வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு 8th குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் நீங்கள் விசிட் பண்ணி வந்துருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரலாக தமிழ்நாட்டில் அறியக்கூடிய வேலைவாய்ப்பு அனைத்தும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. வீட்டு வசதித்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு கூட இது வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து போஸ்ட்டுக்கு நேம் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடுதல் பொது மேலாளர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேன்மை பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஜாப்பே மிஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நோட்டிஃபிகேஷனையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக அங்கே வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள லிங்க் டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தரலாமா நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். விண்ணப்பிக்கிறப்ப உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியராக ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணி லாஸ்ட்டாக ப்ரீவியூ பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த டாக்குமெண்ட் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிய வரும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி டிகிரி பிஇ பிடெக் முடிச்சுங்க யார் வேணாலும் அந்த அளவு அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29-45 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலவிதமான கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீ தரமாக விண்ணப்பிச்சுக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ, நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,220 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எண்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,20,000 ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு அலவன்ஸும் சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க்கே, அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கே, நெக்ஸ்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய விதமான அலவன்ஸ் உட்பட நிறைய விதமான அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், நீங்கள் ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. க்ளோசிங் டேட் பார்த்துக்கோங்க 16-6-2022 இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்ஸ் அவைலபிள் வர கிளிக் பண்ணி இங்கே வந்து கிளிக் கேர் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அப்டேட் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணி ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் இங்கே அவைலபிளாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்டேட் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக கொடுத்துருங்க. ஜாப்ஸ் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட அட்வான்ஸான அப்டேட் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் அவைலபிளாக இருக்குது, நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.